விஐடியில் எப்படி இலவசமாக படிக்க முடியும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணும், யாரெல்லாம் எலிஜிபிள், தமிழ்நாட்டுக்கு கீழே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம், மொத்தமாக 27 to 28 லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கோஆர்டினேட்டர் இந்த கல்லூரியில் இருக்கிற அஃபீஷியல் கான்டாக்ட் நம்பர் டாக்டர் மீனாட்சி. யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள்? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், இந்த ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசியில் இந்த கல்லூரியில் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி படித்து இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் பார்த்துடலாங்களா? கல்வியை மேம்படுத்தணுங்கிறதுக்காக விஐடியோட சான்சலர் டாக்டர் விஸ்வநாதன் சார் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நன்மைகள் பாருங்களேன், விஐடியிலே படித்தாலும் தனி கேருங்க உங்களுக்கு மட்டும், நீங்கள் தனியாக உங்களுக்கு ட்ரைனிங்கு, தனியாக உங்களுக்கு சிறப்பம்சங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனாலிஸ்ட், ஃப்ரீ எஜுகேஷனின் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர். தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு தான் விஐடி காலேஜ்லேருந்து கொடுக்கப்படுற இந்த ஸ்காலர்ஷிப். ஃபுல் ஃப்ரீயாக எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 25 to 30 லட்சம் ரூபா ஒர்த்தான எஜுகேஷனை தமிழ்நாடு மாணவர்களுக்காக இந்த ஸ்கீமில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் விஐடியில் எப்படி இலவசமாக படிக்க முடியும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணும், யாரெல்லாம் எலிஜிபிள், தமிழ்நாட்டுக்கு கீழே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது, ஸ்பெஷலாக இவங்க நிறைய ட்ரைனிங் கொடுத்து அந்த மாணவர்களை பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. 2008 வருஷத்துலேருந்து இந்த ஸ்கீமை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறையா மாணவர்கள் விஐடி என்ட்ரன்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் விஐடி என்ட்ரன்ஸ்க்குள்ளே எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு என்ட்ரன்ஸ் எல்லாமே சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் விஐடியில் எப்படி நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் படிக்கலாம் அப்படிங்கிற டாப் டு பாட்டம் ஒவ்வொரு டீடெயிலும் பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஐடி என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லைங்க, விஐடிக்கு ஃப்ரீயாக படிக்கிற ஒரு தகவல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போது ஃப்ரீ எஜுகேஷனின் விஐடி யூனிவர்சிட்டி 2024, இதோட பேர் வந்து ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயில்டாக என்ன கதை பார்த்தலாம், வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, விஐடியோட ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி ஃபார் ஸ்காலர்ஷிப், யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள், தமிழ்நாட்டில் படிச்சிருந்தா எலிஜிபிளா, என்ன போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் படித்தா எலிஜிபிள், எவ்வளோ மார்க் எடுத்தால் இவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க, ஸ்காலர்ஷிப்போட கிரிட்டீரியா என்ன, எதன் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் தராங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடலாம். ஆல் இந்தியா லெவலில் 300,000+ மாணவர்கள் எழுதுகிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ட்ரன்ஸே தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாக படிங்க, 30 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு விஷயத்தை இலவசமாக தரேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி, அதுக்கு எப்படி, என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்கா, ஓப்பனில் இருக்க மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும், டெமோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணி இன்றைக்கி உலகளாவிய லெவலில் பல நாடுகளில் வேலையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, அதையுமே நம்ம கேட்க போகிறோம். அதுக்கடுத்து கேட்டோமா, இதோட அடுத்த ப்ரொசீஜர் என்ன, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு எங்களுக்கு அட்மிஷன்ஸ் தராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் விஷயம், ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் ஸ்காலர்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம்னா, சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். ரூரல்னா வில்லேஜுங்க, அதாவது யாருக்கும் அதிகமாக தெரியப்படாத வில்லேஜஸில் இருக்கிற மாணவர்களோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக, அவங்களோட கல்வியை மேம்படுத்தணுங்கிறதுக்காக விஐடியோட சான்சலர் டாக்டர் விஸ்வநாதன் சார் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். 2008 வருஷம் இதை லான்ச் பண்ணாங்க. இந்த ஆக்டிவிட்டி 2008 ஸ்டார்ட் பண்ணது. இது கம்ப்ளீட்லி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நீ வில்லேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு 1 ரூபா கூட ஃபீஸ் வாங்காமல் விஐடியில் ஃப்ரீ எஜுகேஷன் காத்துக்கிட்டு இருக்கு, ரெடியாக இருங்க. 100% ஃபீ வெய்வர் ஃபார் அகாடமிக்ஸ், காலேஜ் ஃபீஸ் கிடையாது, வருஷம் 5 லட்சம் ரூபா ஃபீஸா கிடையாது, எதுவுமே கட்டாதீங்க. அதுக்கடுத்து கிட்டமா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, மெஸ்ஸு ஃப்ரீ, உள்ளே என்னெல்லாம் சின்ன சின்ன செலவுகள் வருமோ எதுவுமே நீங்கள் பணம் கட்டாதீங்க, காலேஜே அதை கட்டிடும். அதுக்கடுத்து கிட்டமா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், உடம்பு சரியில்லாமல் போதா, விஐடி வெள்ளூர் பயங்கரமான வெயில் அடிக்கும், நிறைய விஷயங்கள் வந்து ஹோம் சிக் ஆகும், ஃபுட்டு ஒத்துக்காது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் முதற்கொண்டு விஐடியை ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்டார்ஸ்.
இந்த ஸ்டார்ஸில் 20 லட்சம் ரூபா காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கு வெய்விங் ஆயிரும், 6 to 7 லட்சம் ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு வெய்விங் ஆயிரும், மொத்தமாக 27 to 28 லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த அட்மிஷன் ஃபீஸு, ஒன் டைம் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பர்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அரசு பள்ளியில் படித்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் டாப் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கணும். இந்த ப்ரொசீஜரை நான் தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன், பொறுமையாக வீடியோ பாருங்கள். யாரெல்லாம் எலிஜிபிளுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்துக்கிட்டமாக ரூரல் ஏரியா அப்படிங்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்து. உங்களோட ஸ்கூல் வில்லேஜில் இருக்கணும், வில்லேஜ் பஞ்சாயத்து கீழே இருக்கணும், அந்த ஸ்கூலில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கணும். அட் த சேம் டைம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் டாப் 10 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்றாங்க, ஒரு சின்ன இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு கீழே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வர மாணவர்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இவங்களோட வெப்சைட்லேயே இவங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அவங்க வெப்சைட்டுக்கே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. ஸோ இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கன்னா சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் தான் விஐடியோட சான்சலர், சொல்ல போனால் விஐடியோட ஓனரே இவர் தான். ஸோ இவரோட பேர் வந்து பார்த்தோம்னா டாக்டர் ஜி விஸ்வநாதன், சான்சலர் விஐடி வெல்லூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இவர் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராப்பில். இதுதான் வந்து இது வரைக்கும் இதில் பயனடைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. மொத்தமாக 945 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் விஐடியில் எந்த ஒரு செலவும் பண்ணாமல் ஃப்ரீயாக படித்து உலகத்தில் பல நாடுகளில் வேலையில் இருக்காங்க. நீங்களும் இதில் ஒரு ஆளாக வரலாம், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வருஷம் கட்டாயமாக நம்ம சேனல் பார்க்குற யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டாவது இதில் யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவனாக இருந்தால் இது கட்டாயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீடியோ பார்த்துருக்க டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம், சரிங்களா? ஃபைன், ஓகே. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எங்கே தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ஸோட கோஆர்டினேட்டர், இந்த கல்லூரியில் இருக்கிற அஃபீஷியல் காண்டாக்ட் நம்பர் டாக்டர் மீனாட்சி எஸ் ஸ்டார் கோஆர்டினேட்டர்ஸ். இவங்க தான் வந்து இந்த ரெண்டு பேர், அதாவது மீனாட்சி மேடமும் கோவர்தன் சாரும் தான் இதுக்கான கோஆர்டினேட்டர்ஸ். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஹை மார்க்காக இருக்கும் சில 12th டோட்டல் மார்க்ஸ், கட் ஆஃப் மார்க் கிடையாது, டோட்டல் மார்க்ஸ், அதுவும் இது இன்ஜினியரிங்க்கு, பிடெக்குங்க, ஆர்ட்ஸுக்கெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு இருந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் உங்களோட ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க்காக இருந்தால் நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து வில்லேஜில் இருக்கணும். நான் ஒரு வேலைங்க கோயம்புத்தூர் சிட்டியில் படித்தேங்க, முனிசிபாலிட்டியில் படித்தேங்க, இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. டவுன் பஞ்சாயத்தாக இருக்கக்கூடாது, நீங்கள் முனிசிபாலிட்டியாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்லி நீங்கள் படித்த ஸ்கூல் வில்லேஜ் ஸ்கூலாக இருக்கணும், அது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருக்கணும். அப்படி நீங்கள் மார்க் வாங்கினீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள், இவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்த கிட்டமாக எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள்? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஆர் அலோன் எலிஜிபிள். உங்களோட 12th மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் பிடெக் படிக்கிறதுக்காக. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அண்ணா வாங்கிட்டார்னா தம்பிக்கு கிடைக்காது இந்த ஸ்காலர்ஷிப். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தராங்க. ஆனுவல் இன்கம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும்னா நீங்கள் வில்லேஜ் ஸ்கூலில் படித்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் டாப் 10 வந்தால் மட்டும் பத்தாது. உங்களோட இன்கம் வந்து குடும்பத்தோட வருமானம் 150,000 கீழே இருக்கணும். ஸோ உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கடுத்து கிட்டமாக டாப் 10 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் ரூரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் திஸ் ஸ்கீம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அரசு பள்ளிகள் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. லொக்கேட்டட் அண்டர் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத் ஆர் நாட் எலிஜிபிள். கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்காது. வில்லேஜில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும், நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து கிட்டமாக டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்வியூக்கு கால்ஃபயர் பண்ணுவாங்க உங்களோட ஹையர் செகண்டரி மார்க்கை பொறுத்து. அதுக்கடுத்து கிட்டமாக ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ரெண்டு பேர்த்துக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். 30-க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ 60-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் புரிஞ்சுங்களா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல், வில்லேஜில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்துக்கிட்டமா இதோட சாலரி அண்ட் ஃபியூச்சர்ஸ்.
எவ்வளோ நன்மைகள் பாருங்களேன். விஐடிலேயே படித்தாலும் தனி கேருங்க உங்களுக்கு மட்டும், நீங்கள் தனியாக உங்களுக்கு ட்ரைனிங்கு, தனியாக உங்களுக்கு சிறப்பம்சங்கள், நிறையா விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வரணுங்கிறதுக்காக நிறையா விஷயம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கில் ட்ரைனிங் செஷன்ஸ் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி கம்ப்யூட்டர் லிட்ரஸி. இப்போ வில்லேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாது, அதுவுமே உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து சொல்லித்தராங்க. கம்ப்யூட்டர் நீங்கள் நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு சொல்லித்தராங்க. அதாவது நார்மலாக உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிறது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கிற ஒரு சில ட்ரைனிங்ஸ், ஸ்பெஷல் கிளாஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் உங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த நாளுக்குமே ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங் செஷன்ஸ் டு த ஸ்டார்ஸ், ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப் அண்ட் கேம்பஸ் ரெக்யூட்மெண்ட். நீங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்குறதுக்கு இந்த ஸ்கீமில் உள்ளே போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி கேர், பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு மட்டும் தனி கேர். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ்னு. ஹாஸ்டல் ரூம் வந்து கொடுத்துருவாங்க, மெஸ்ஸு ஃபெசிலிட்டி வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜோட கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து கட்டமாக நிறைய விஷயங்கள் இவங்க கொடுக்குறாங்க. ஸ்டார்ஸ் புக் பேங்க் கொடுத்துட்றாங்க, நிறைய புக்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்டர் தனியாக கொடுக்குறாங்க. சீனியர்ஸ் வந்து உங்களை யாரும் தனிப்பட்ட முறையில் பிரிச்சிடக்கூடாது, நீங்கள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து விலகி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. லைப்ரரி ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. உங்கள் அலும்னிஸ் அதாவது முன்னாள் மாணவர்கள் கூட உங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் செஷன்ஸ் தனியாக கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தனியாக கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இதுக்கான அட்வான்டேஜஸாக கொடுக்குறாங்க. அண்ட் தென் இது வந்து ஒட்டு மொத்தமாக என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் விஐடி ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு அது தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசியில் இந்த கல்லூரியில் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி படித்து இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாங்களா? எஸ் அதாவது சரவணா அப்படிங்கிற சரண்யா அப்படிங்கிறவங்க 2008 படிச்சுட்டு இன்றைக்கி யூஎஸில் இருக்காங்க. ரவிக்குமார் அப்படிங்கிறவர் இந்த ஸ்கீமில் படித்து இன்றைக்கி யூஎஸ்ஏல இருக்கார். ராஜ்பரத் அப்படிங்கிறவர் யூஎஸில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வெவ்வேறு நாட்டில் உங்களோட அலுமினிஸாக அரசு பள்ளியில் படித்து மிகப்பெரிய அளவில் மார்க் எடுத்து இந்த ஒரு ஸ்கீம் மூலிமா இந்த கல்லூரிக்குள்ளே வந்து இன்றைக்கி லைஃப்பில் சாதித்தவங்க. சரிங்களா? நீங்களும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு இதில் வரணும். சரிங்களா? ஓகே, எந்தெந்த நாட்டில் இருக்காங்க? சிங்கப்பூரில் இருக்காங்க, நெதர்லாண்டு, யூஎஸ், யூகே, ஓமன், யூஏஇ, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு பல நாடுகளில் இந்த அலுமினிஸ் வந்து இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கட்டமாக இயர்வைஸ் டீட்டெயில், ஒவ்வொரு வருஷங்களும் மேல் எவ்வளோ பேர் இதில் செலக்ட் ஆகிருக்காங்க, ஃபீமேல்ஸ் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் இயர் மேல் 36, ஃபீமேல் 38, மொத்தம் 69 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 945 பேர் இதுவரைக்கும் இந்த இதில் பயனடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் 1000 பேர்த்துக்கு இவங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் பாருங்கள், அதாவது இந்த ஸ்டார்ஸ் மூலிமா வந்தவங்க லாஸ்ட் இயர் 100% பிளேஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கட்டமாக என்னென்ன கம்பெனிஸ்லேயே இவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது தனி கேர் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால இதெல்லாம் அவங்க தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க போடணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் மாணவர்கள் இதை உதாசீனப்படுத்திடக்கூடாது, ஒருவேளை நமக்கு கேர் இல்லாமல் போயிருமோ, கண்டுக்காமல் போயிடுவாங்களோன்னு நினச்சி நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக டீட்டெயில்டாக விஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். சல்யூட் பண்ணுற அளவுக்கு இவங்க ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்காக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? கட்டாயமாக பண்ணி தானே ஆகணும். ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஐடி மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம சைட்லேருந்து தேங்க்ஸ் சொல்லணும், கட்டாயமாக நம்ம சொல்லணும், சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ், எந்த அளவுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது, இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற டெஸ்டிமோனியல்ஸ். எனிவேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போது விஐடியோட ஸ்டார்ஸ் ஸ்காலர்ஷிப் பற்றினா எல்லா டீலும் நம்ம சொல்லிட்டோம். இது எப்படிங்க அப்ளை பண்ணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே உங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணும். மே மாதம் உங்கள் ரிசல்ட் வந்தவுடனே என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் அரசு பள்ளியில் வில்லேஜ் பஞ்சாயத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் என்ன மாதிரியான மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் கலெக்டரேட்லேயோ இல்லைனா உங்களோட ஸ்கூல் ஹெச்எம் கட்டையோ போய் கேட்டிங்கன்னா டாப் 10 வரீங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியும். அப்படி டாப் 10 மார்க்கில் வரீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ண வேண்டியது யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கோஆர்டினேட்டர்ஸ் தான், இந்த ஸ்டாஃப்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணணும். மீனாட்சி மேடமுக்கு கால் பண்ணணும், இல்லைனா கோவர்தன் சாருக்கு கால் பண்ணணும். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் நம்ம கொடுத்துருப்போம். இந்த வெப்சைட்டு உள்ளே வந்தவொடனே இந்த இவங்களோட நம்பர் இருக்கும், இவங்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னென்னா இந்த stars.coordinator@viit.ac.in அப்படிங்கிற மெயிலுக்கு உங்களோட ரிசல்ட் காப்பியும் உங்களோட ஃபோன் நம்பரையும் அனுப்பி, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், டாப் 10 நான் வரேன், எனக்கு இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற இந்த
ஸ்கீமில் எனக்கு ஒரு இடம் வேணும், ஸோ எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா கட்டாயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதில் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்பிவிடுங்க. இதை அதிகமான லைக்ஸ் கொடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மிகப்பெரிய ட்ரீம் காலேஜாக இருக்கிறது மற்றவங்களுக்கு அவங்களோட இயலாமையினால் கிடைக்காமல் போகக்கூடாது. ஸோ கட்டாயமாக பணம் கட்ட முடியலனாலும் மார்க் இருக்கிற மாணவர்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு லைக்கு ஒரு ஷேர், இதை பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எனிவேஸ் கைஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லைங்க, அதான் ஒரு வருஷத்துக்கு 30-40 ஸ்காலர்ஷிப் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சைட்லேருந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் உங்களோட பார்வைக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ரைட் டைமில், அதாவது எந்த டைமில் அப்ளை பண்ணோமோ அந்த டைமில் நம்ம வீடியோ வரும். ஸோ அவசரப்படாமல் வெயிட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். வேறொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.